வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஐ நியூஸ் அப்படிங்கிற சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அண்ணாமலையாக ஒரு நேர்காணல் வந்து எடுத்திருக்காங்க. இந்த நேர்காணலில் கிட்டத்தட்ட 15 ஜேர்னலிஸ்ட்டு 15 பத்திரிகையாளர்கள் ஒன்றாக சேர்ந்து அண்ணாமலைக்கிட்ட அடுக்கடுக்காக கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. ஹிந்தியில் ஆங்கிலத்தில் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. டெல்லியில் நடந்துச்சு. இந்த நேர்காணலில் அண்ணாமலை டக்கு டக்குன்னு பதில் வந்து கொடுத்துருக்காருங்க. இந்த வீடியோ இப்போ பிடிஐ நியூஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 42 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. ரொம்ப அருமையாக அண்ணாமலை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தமிழக அரசியலில் என்ன டிபேட்டு அப்படின்னா, பாஜகவினர் இந்த வீடியோவை டேக் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த நேர்காணல் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி டெல்லியில் நடக்குது, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வந்து தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்புகிறாங்க, கேள்வி கேட்குறது எல்லாமே நல்லா பிரபலமான ஜேர்னலிஸ்ட்டு, பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் அடுக்கடுக்காக கேள்வி, பொருளாதாரம் குறித்து, புவியியல் குறித்து, ஹிஸ்ட்ரி வரலாறு குறித்து, இப்போ இருக்கக்கூடிய எக்கானமிக்ஸ் குறித்து, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுடைய எக்கானமி எப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உலகத்தில் பல நெருக்கடியான சூழல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த போராக இருக்கட்டும், இதனால் நிறையா எஃபெக்ட் வந்து உருவாகிக்கு இருக்குது. ஸோ 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி வந்து இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஓவராலாக எல்லா டாபிக்ஸ்லையும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க. எல்லாத்துலேயும் அண்ணாமலை கிளியராக வந்து பதில் சொல்லியிருக்காரு. இதை தான் பாஜக சொல்கிறாங்க. வேறு லாங்குவேஜ், வேறு மொழியில், வேறு இடத்துல வந்து விவாத நிகழ்ச்சி, அதுவும் 10-15 ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் எப்படி பதில் சொல்கிறாரு பாருங்கள். இங்கே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள், திமுகவை சேர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் தான் அதிகமாக கொடுப்பாங்க. சிம்பிளாக கேள்வி வந்து அவங்களுக்கு கேட்கப்படும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, நீங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் வந்து தொடர்ந்து அரசியல் பயணம் மேற்கொள்கிறீங்க, உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இப்படிப்பட்ட கேள்வியை வந்து கேட்பாங்க திமுக தலைவர்கள்ட்ட. அதுவும் இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவான ஜேர்னலிஸ்ட்டு இவ்வளோ ஈஸியாக கேள்வி கேட்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு கட்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குதுங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு டெலிகாம் நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 4G 5G சேவை வழங்கக்கூடிய டெலிகாம் நிறுவனங்கள் ப்ரீபெய்டு மற்றும் போஸ்ட்பெய்டு கட்டணங்களை 10-17% உயர்த்த முடிவு செஞ்சுருப்பதாக தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2021 டெலிகாம் நிறுவனங்கள் 20% வரைக்கும் ரீசார்ஜ் கட்டணத்தை வந்து உயர்த்தினாங்க. 2021 லாஸ்ட்டாக உயர்த்தினாங்க. அதன் பிறகு இப்போ வந்து இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு 10-17% வரைக்கும் கட்டணங்களை உயர்த்துவதற்கு இப்போ முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு. இப்போது இந்தி கூட்டணியை சேர்ந்த ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்துக்கோங்க பாஜக ஆட்சியில் எவ்வளோ எப்படி வந்து விலை உயர்ந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளில் போடுறாங்க. பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரீசார்ஜு 4G 5G இதில் வந்து விலை உயர்வை பற்றி இந்தி கூட்டணி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது 2014 முன்னாடி வரைக்கும் 1 GB டேட்டா வந்து எவ்வளோக்கு விற்பனை செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 GB வந்து பார்த்தீங்கன்னா 200-300 இந்த ரேட்டில் இருந்துச்சு. 1 GB டேட்டாவை போட்டுட்டு 1 மாசம் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிருந்தோம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பை மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் டேட்டாவுடைய அந்த காஸ்ட்டு வந்து பெரிய அளவில் வந்து குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வந்து இப்போ பதிவு போட இந்த டிபேட்டு நடக்குது. இது செகண்ட் டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எப்போ June 2 ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் அரசு பார்த்தீங்கன்னா ரஃபா மீதான தாக்குதலை வந்து நிறுத்த கோரி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது மூணாவது டாபிக்கு. பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க, இஸ்ரேல் அங்கே ஹமாஸ் இவங்களுக்கிடையே போர் நடக்குது, பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை ஹமாஸ் டெரரிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 7 அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்களே, இந்த தாக்குதலுக்கு இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா, இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நியாயம் அப்படின்னா அப்பாவி பொதுமக்கள் மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லணும். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இப்போ இந்த டிபேட்டும் நடக்குது. இது மூணு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவில் ஒரு போட்டி வந்து நடந்திருக்குங்க.
பீரங்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீரங்கி டேங்கை வந்து யார் வந்து வேகமாக ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு. இந்த காம்படிஷனில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த இராணுவ வீரர்கள், ரஷ்யாவுடைய இராணுவம், இது மாதிரி பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த காம்படிஷனில் நம்ம இந்தியா தாங்க ஃபஸ்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியாவுடைய இராணுவ வீரர் மன்தீப் சிங் அப்படிங்கிறவர் தான் அந்த பீரங்கி டேங்கை வந்து ஓட்டியிருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நியூஸையும் கேள்விப்பட முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.